சொல்வதெல்லாம் உண்மை. சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்துட்டேன், இப்ப வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஊரு பேர் ஞாபகம் இருக்கா? பாப்பநாயகம்பட்டியா பாப்பரப்பட்டியான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் வந்துருக்கு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஊர்? நான் பாப்பநாயகம்பட்டி. நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? ஜவுளி வரம் பண்ணோம். மம்முட்டியான்றது உங்கள் பேர்? வெங்கடேஷ். சொல்லுங்கள் வெங்கடேஷ். சின்ன வயசில் வீட்டை விட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கேன். இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? திருப்பூர். கொஞ்ச நாள் இதில் ஒசூரில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அவன்ட்டு ஹாஸ்டலில் விட்டு வெளியே போகணும்னு தோணுச்சு. அவன்ட்டு அங்கேயும் தப்பிச்சிட்டிங்களா? தப்பிச்சிட்டேன். அந்த ஹாஸ்டலில் எப்படி போய் சேர்ந்தீங்க? ஹாஸ்டலில் ஒரு பெயிண்டர் கொண்டு போய் சேர்த்தி விட்டார். அந்த பெயிண்டரை எந்த ஊரில் பார்த்தீங்க? ஒசூரில் தான். ஒசூரில். ஒசூரில் அவரே கொண்டு போய் சேர்த்தி விட்டார். மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்தான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன வயசு இருந்திருக்கும் உங்களுக்கு? அப்போ எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எவ்வளோ நாள் இருந்தீங்க இந்த ஹாஸ்டலில்? 8 வருஷமாக இருந்தேன். எப்படி இருந்ததுப்பா அந்த வாழ்க்கை? நல்லா இருந்தது. ஒரு டைம் வருத்தமாக இருந்தது. ஏன்? வீட்டுக்கு போனால் வீட்டில் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்குன்ற ஒரு இது. ஏன் வெளியே வந்தீங்க? அவர்கிட்ட அங்கே இருக்க பிடிக்கல, தனியாக போய் இருக்கணும், எல்லாம் பரவாயில்ல தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்துட்டேன். திருப்பூரில் இப்போ 4 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். எப்படி திருப்பூரில் வேலை கிடச்சிது? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஆனால் வேலை வேணும் அப்படின்னு கேட்டேன், ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கன்னு. அவர் இருந்தால் அந்த கம்பெனியில் போய் கேட்டு பாருன்னு சொன்னார். போய் ஒரு கம்பெனியில் கேட்டேன், சின்ன கம்பெனியில் கேட்டிருந்தேன், கொடுத்தாங்க. பேக்கிங் வேலை ஒரு வாரமாக தான் செஞ்சிட்ருந்தேன். அவன்ட்டு ஆ கம்பெனிலேயே தூங்கிக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்புறமேட்டு வேறு ஒரு கம்பெனியில் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவன் அந்த கம்பெனி மூலமாக வேறு கம்பெனியில் கூப்பிட்டாங்க. இப்போ 4 வருஷமாக தான் இருக்கேன். திடீர்னு ஏன் பாங்க வந்தீங்க? இல்லை, இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட போகணும்னு தோணுச்சு. அது இல்லாமல் ப்ரூஃப் வேறு அத்தாச்சு எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்ததாப்பா இந்த 8 வயசுக்கு வெளியில வந்துட்டு. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்ததுப்பா? ஹாஸ்டல்ல இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது. பசங்க கூட இருக்கும்போது எல்லாம் ஜாலியா தான். அந்த ஹாஸ்டல் பேர் ஞாபகம்? ஓம் ஸ்ரீ விநாயக வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். எங்க? ஒசூர்ல. அங்க நல்லா பார்த்தாங்க? நல்லா பார்த்தாங்க. எல்லா பசங்க கூட ஜாலியா தான் இருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு எனக்கு நான் தனியா போய் இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்? தனியாக போயினா அங்கே இருந்த பசங்க வந்துட்டு அவங்க அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பசங்க தான். சில பசங்க வந்துட்டு அப்படியே வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமாக இருந்துருப்பாங்க. எனக்கு அது பார்த்து தோணுச்சு, நம்மளும் போய் இப்படி இருக்கணும்ன்ட்டு. அதுக்கோசரம் அப்பா அம்மா தேடி தான் வெளியே வந்தியா? அப்பா அம்மா தேடி, அப்பா அம்மா கிட்ட போகலான்னு சொல்லி வெளியே வந்தேன். அப்புறமேட்டு ஏதோ பஸ் ஏறி எங்கேயாவது போகணும்னு சொல்லி பஸ் ஏறி அப்புறமேட்டு திருப்பூரில் வந்து செட் ஆகிட்டேன். இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், தனியாக தான் இருக்கும். நல்லா சம்பாதிக்கிறீங்க. சாப்பாடெல்லாம்? சாப்பாடெல்லாம் ரூமில் பசங்க இருக்காங்க, சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் தெரியுமா அவங்கள பற்றியும் எப்படி? எல்லாருக்கிட்டையும் அவன் நான் நாரன்ட்டு எல்லார்கிட்டையும் சொன்னோம்னா நம்மளை ஒரு இதாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கேன். அப்புறமேட்டு இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் ஊருக்கு போலியான்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு போக பிடிக்கல, அவங்ககிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ரூம்லேயே இருப்போம். சரிப்பா, வீட்டிலேருந்து ஏன் வெளியே வந்தீங்க? வீட்டிலேருந்துனா அவங்க அடிக்க வந்தாங்க. அப்போ சின்ன வயசில் அந்த பயத்தில் வெளியே வந்துட்டேன். எதுக்கு அடிக்க வந்தாங்க? அவங்க ஏதோ சொன்னாங்க, அதை நான் செய்யலை. அதுக்கோசரம் அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கப்பா? வீட்டில் அக்கா, தாத்தா இறந்துட்டாரு, மாமா எல்லாருமே இருந்தாங்க. அம்மா நான் சின்ன வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க, அப்பா பார்த்தது கிடையாது. அன்ட்டு தாத்தா வீட்டில் தான் இருந்தேன். அன்ட்டு கொஞ்ச நாளில் தாத்தா இறந்துட்டாரு. அப்புறமேட்டு ஒசூருக்கு கூப்பிட்டு வந்தாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அங்கே வந்துட்டு அவங்க ஏதோ வேலை சொன்னாங்க, செய்யலை. அப்போ அடிக்க வரும்போது அப்போ அப்படியே மிஸ் ஆனதுதான். அக்காவை பார்க்கணும்னு இருக்கா? இப்போ அக்கா ஃபேமிலி கூட போனோம். ஒசூரில் எந்த ஊர் தெரியுமாப்பா? எந்த ஒசூர் பக்கத்தில் எந்த ஊர் தெரியுமா? இல்லை, ஒசூர்லேயே தான் இருந்தோம். மெயின் ஒசூரில் தான். ஏதாவது ஞாபகம் இருக்கா வீடை பற்றி? ஏதாவது வீட்டை பற்றி என்ன? வீடை பற்றி ஒன்றும் அவ்வளோ ஒன்றுமே ஞாபகம் இல்லையா? அவ்வளோ ஞாபகம் இல்லை. என்ன ஞாபகம் இருக்கும் உனக்கு? இப்போ அக்காவை பார்த்துருந்தேன் சின்ன வயசில். அக்கா மாமா எல்லாருமே இருந்தாங்க. அக்கா குழந்தைங்க இருக்கா? அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகிருக்கலாம். நான் இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்டாக நம்ம படிச்சுட்டு இருந்தாங்க. எந்த ஸ்கூல் தெரில. அவங்க கோயம்புத்தூரில் எங்கள் அம்மாவோட தங்கச்சியோ அக்காவோ அவங்க எங்கள் அம்மா இறந்த பின்னாடி எங்கள் தாத்தா வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறமேட்டு எங்கள் தாத்தாவே என்ன வளர்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அக்கா வந்துட்டு எங்கள் தாத்தாவோட எங்கள் அம்மாவோட தங்கச்சியாக யாரோ கோயம்புத்தூரில் கூட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட இருந்தாங்க எங்கள் அக்கா. நான் தாத்தா கூடயே இருந்தேன். அப்புறம்ட்டு அக்கா வந்துட்டு அப்பப்போ வந்து வந்து போவாங்க, ஊருக்கு வந்து வந்து போயிட்டுருப்பாங்க. அப்பா பார்த்தது தான் அக்கா தான். உனக்கு இங்கே ஒரு பிளாக் மார்க் இருக்குல்ல, அது என்னதுப்பா? மச்சம். பர்த் மார்க். நல்லா யோசிச்சுப்பாரு. அந்த ஊர், ஊர் பக்கத்தில் ஏதாவது ஞாபகம் இருக்குன்னா, இந்த இமேஜஸ் உனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அம்மா பேர், தாத்தா பேர்,
எல்லாம் கொஞ்சம் சொல்லேன், விவரமா சொல்லேன். அம்மா அம்மா வந்துட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாங்க. அம்மா பேரு ஞாபகம்? அம்மா பேர் சரோஜா. அக்கா இருந்தாங்க, அக்கா அக்கா பேர் வந்துட்டு சரண்யா. அப்புறம் வந்துட்டு மாமா இருக்காங்க. மாமா பேரு? மாமா பேர் பெரியவர் பேர் காந்தி. அவன் வந்துட்டு முருகன், செல்வம், மம்முட்டியும் எங்க கூட தான் இருந்தேன். சரி, அந்த ஊர் பேர் ஞாபகம் இருக்கா? ஊர் பேர் வந்துட்டு இப்போ சின்ன வயசுல இருந்ததுனால பாப்பநாயகம்பட்டியா பாப்பரப்பட்டியான்னு கன்ஃபியூஷனாக இருக்கு. ஊரில் கோயில் குளம் அதே ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரே டைம் மட்டும் கோயிலுக்கு போயிருக்கேன், முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. முருகன் கோயில். அப்புறமேட்டு அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் வீடு, அந்த கோயிலுக்கு தான் ஆப்போசிட்டில் போனோம்னா டேம் ஒன்று வரும். டேம் பேர் ஞாபகம் இருக்கா? டேம் பேர் தெரியலங்க. நிச்சயமாக கிடைப்பாங்கப்பா. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்மிடம் தன் குடும்பம் வேண்டும் என கேட்கும் வெங்கடேசனின் ஊரை கண்டுபிடிக்க முயற்சித்த போது நமக்கும் அவரை போன்றே பாப்பராப்பட்டியா இல்லை பாப்பநாயக்கம்பட்டியா என்ற குழப்பம் ஏற்பட்டது. அவர் கூறிய மற்றொரு முக்கிய தகவல் டேம். நாம் விசாரித்ததில் பாப்பநாயக்கம்பட்டி ஊரில் டேம் உள்ளதாக ஒரு தகவல். நாம் அங்கு சென்று வெங்கடேசன் பற்றி கூறிய போது 4 குடும்பங்கள் நம்மிடம் தங்களது பையன்தான் என்று கூறியதைத் தொடர்ந்து நாம் அவர்களை நமது அலுவலகத்திற்கு வரவழைத்தோம். உங்க பேரு? செல்வம். செல்வம், எந்த ஊருங்க? நாங்கள் கருந்தரப்பாத்தல், பாப்பநாயக்கம்பட்டி. பாப்பநாயக்கம்பட்டி சேலம் பக்கத்துல. ஆமா மேடம். கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா, நீங்க எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? நாங்க மொத்தம் 9 பேர் மேடம். நாங்க என் கூட பிறந்தவங்க அக்கா 4, தங்கச்சி 1, நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். ஒரே தாய் பக்கம் 9 பேர் மேடம். அதில் இந்த 2வது அக்கா பொண்ணு தான் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் அக்கா பொண்ணை கட்டியிருக்கீங்க? ஆமாங்க மேடம். சரி, ஃபர்ஸ்ட் அக்கா இருக்காங்க, 2வது அக்கா இறந்துட்டாங்க மேடம். சரி, இப்போ நீங்கள் கட்டியிருக்கிறது எந்த அக்கா பொண்ணு? இந்த 2வது அக்கா பொண்ணு. அந்த அக்கா இல்லை? இல்லைங்க மேடம், இறந்துட்டாங்க. சரி, மத்தவங்க எல்லாம் உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் இருக்காங்க மேடம். ஊர்ல தான் இருக்காங்க? எல்லாம் ஊர்ல இல்ல மேடம், எல்லாம் அங்க ஒருத்தரோ அங்கங்க இருக்காங்க. உங்க அப்பா அம்மா? எல்லாம் இறந்துட்டாங்க மேடம். ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பா இறந்து இன்னைக்கு 14 வருஷம் ஆகுது மேடம். அம்மா இறந்து 4 வருஷம் ஆகுது. உங்க அக்கா இறந்து? அக்கா இறந்து இப்போ என் பையனுக்கு 17 வயசுனா 12 வயசுனா 13 வருஷம் ஆகுது மேடம். 13 வருஷம் ஆச்சு. உங்க குடும்பத்துல ஏதாவது குழந்தை ஏதாவது காணாம போயிருக்கா? ஆமாங்க மேடம். அந்த பையனுக்கு என்ன வயசு? அப்போ வந்து அவனை ஒரு 7 வயசு இல்லை ஒரு 8 வயசு இருக்கு மேடம். என் பையனும் அவனும் 2 பேரும் ஸ்கூல் சேர்த்திருந்தேன் மேடம். சரி, அந்த பையன் வந்து உங்க அக்கா பையனா? ஆமாங்க மேடம். உங்க அக்கா பையன்? ஆமாங்க மேடம். அந்த பையனோட அக்காவை தான் நீங்க கட்டியிருக்கீங்க? ஆமாங்க மேடம். சரி, அவங்க வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும்தானா? இல்லைங்க மேடம், எங்க அக்காவுக்கு வந்து 2 வீட்டுக்காரர் மேடம். எங்க அக்கா வந்து 2 ஹஸ்பண்ட் மேடம். ஃபர்ஸ்ட் இருந்த ஹஸ்பண்ட் பிறந்தது தான் என் ஒய்ஃப் ஆச்சுங்களா. 2வது பிறந்தது தான் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்னாச்சு? ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஊரில் இருக்க மாதிரி மேடம் மெண்டல் மாதிரி ஆகிட்டாருங்க மேடம். எங்கள் அக்கா அங்கேருந்து வாழை மாட்டுன்னு வந்துருச்சுங்க மேடம். வந்தோன்னே அப்புறம் இங்கே வந்து ஊர்லேயே இருந்துச்சு, சேர்ந்து போகணும்னு விட்டாச்சு. அப்புறம் இங்கே இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வந்து பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சுங்க மேடம். அப்புறம் பிறந்தது தான் இந்த பையன் வெங்கடேஷு பிறந்தாங்க மேடம். அந்த பையன் தான் காணாமல் போனான்? ஆமாங்க. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவன் என் தங்கச்சி ஒன்று ஒசூரில் இருக்குங்க மேடம். எங்கள் அம்மா கூட நானும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ராவடி அட்டம் பண்ணான். சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அனுப்பிச்சு விட்டுங்க மேடம். வெங்கடேஷ் உங்க வீட்டுல இருந்தான்? ஆமா மேடம், என்கிட்ட தான் மேடம் இருந்தான். எப்படி உங்க வீட்டுல இருந்தான்? எங்க அக்கா தான் இறந்து போயிட்டாங்களே மேடம். குழந்தை பிறந்ததுமே இருந்து பிறந்து பிறந்தோன்னே இல்லைங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நடக்க பிடிக்க இருந்தாங்க மேடம். அப்புறம் ஸ்கூல் சேர்த்து நானும் என் பையன் கூட அவங்க ரெண்டு பேருமே ஒட்டுக்கா போவனுங்க. சோ நீங்க தான் பாத்தீங்க? ஆமா, அக்கா இறந்தவொடனே அப்புறம் அவரு அந்த ஃபர்ஸ்ட் அவரு 2வது கட்டினாரு இல்லைங்க, அவரு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அக்கா இருந்தாங்க. அப்புறம் இந்த பையன், ஆமாங்க மேடம், இந்த பையன் அப்போ தனியாக இருந்தாங்க மேடம். சரி, வளர்த்ததுக்கு யார்? நான் தான் அக்கா வீட்டுக்காரரு. அப்போ என் கிட்ட தான் அவன். சரி, இப்போ அம்மா ஊருக்கு இன்னொரு தங்கச்சியை பார்க்க போகிறத அடம் பிடிச்சி? கடைசி தங்கச்சிங்க மேடம். அந்த தங்கச்சி தான் மேடம் எங்கள் ஒசூரில் இருக்குங்க மேடம். அந்த தங்கச்சி பார்க்கத்தான் என் வெங்கடேஷு அம்மா ரெண்டு பேரும் போனாங்க மேடம். அப்போ இவ்வளோ வேற இருப்பாங்க மேடம். நல்லா தேட்டாக பேசுவாங்க மேடம். நல்லா என் மேலே நல்ல பாசமாக இருப்பான். ஏன்னா நான் தான் அக்கா வீட்டுக்காரர்ல, 4 மாமன்லே என் மேலே தான் பாசமாக இருப்பான். சொல்லுமா மாமா அம்மான்ட்டு. அப்புறம் அங்கே போனான். அங்கே போயிட்டு ஒரு வாரம் இருக்கும், திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ ஒன்று கூட வெளியே வந்தானா பையனை காணமிட்டாங்க. நானும் எல்லா இடத்துல நானும் தேடி தேடி பார்த்தேன் மேடம். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண? இல்லைங்க மேடம், கொடுக்குங்க மேடம். அப்போ இந்த லோக்கல் சேனலில் ஏதோ டிவியில் தங்கச்சி கொடுத்தோன்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் கண்டுபிடிக்க? நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் வெளியூர் பெங்களூருக்கு போனால் அங்கெல்லாம் அப்படியே பார்க்குறது வெங்கடேஷ் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒசூர் வந்து பார்டர் அந்த அத்துப்பிள்ளி போனால் பெங்களூர் வந்துடுது இல்லைங்க. ஸோ பெங்களூர் பக்கம் ஏதோ போயிட்டானா இருக்குது. சென்னை அடிக்கடி நான் ஏர்போர்ட்டில் வருவேன் மேடம்.
நான் ஒரு ஃபாரினருக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் கரண்ட் ஸ்பாட்டு ஒரு ஸ்கூலில். அடிக்கடி பெங்களூர் சென்னை அடிக்கடி போவேன், ஹைதராபாத் அந்த பெங்களூர் அந்த ஏர்போர்ட்டுக்குலையுமே அங்கே போகும்போது பார்ப்பேன், சிட்டிக்குள்ளே தான் போவேன். அப்போ நம்ம கண்ணுக்கு தமிழ்வானோம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மச்சம் ஒன்று இருக்குது, மச்சம் ஒன்று எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு இந்த மச்சம் எனக்கு ஒரு நல்ல பெருசாக இருக்குமா, ஆமாம் ஓரளவுக்கு இருந்தாலும் மச்சம் இருக்கும். சரி எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தமிழாக தான் போடுவான், நம்மளை பார்த்தா அப்படியே நான் எங்கள் டிரைவர்ஸ் நான் வந்து டிரைவர் மேடம் டிரைவர்ஸ்னு சொல்லுவேன், பையனை பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம்மா, உட்காருங்கம்மா உட்காரு. அடிக்கடி பாப்பேன் பாக்குறப்பெல்லாம் நினைப்பேன், நீங்க எல்லா பிள்ளைங்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்கல, எங்க பையனே கண்டிப்பா இடத்துக்கு வருவான். நீங்க யாரு நம்பிக்கை இருந்து எங்க அக்கா மேடம், இன்னொரு அக்கா மேடம், எங்க அக்கா பையன் மேடம், நான் பாக்குறப்பெல்லாம் உங்களை நினைச்சுக்கணுங்க, எல்லாத்தையும் சொல்லக்குள்ள என்னைக்கு அதெல்லாம் நம்ம பையன் தரத்துக்கு வருவான், நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒப்படை நம்மளுக்கு ஒப்படைப்பாங்க நினைச்சு எனக்கு வளர்ந்தீங்களா இஷ்டம் இல்லைங்க மேடம். என்னம்மா குழந்தைங்க இல்லை மேடம் அக்கா இவங்க, அப்படியா, அதனால தான் மேடம் இவன் அக்கா பையன்லாங்க மேடம், அதனால ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இதுங்களை எங்கள் அக்கா இருந்ததுனால இவன் ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டான், இதுங்களை நம்பி தான் வாழ். இல்லை தம்பியை பற்றி என்னம்மா ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? அவன் என் கூட தான் இருந்தாங்க, அம்மா வீட்டில் தான் இருந்தான், இவங்ககிட்ட தான் இவன் பையனை அவனு தான் ஸ்கூல் போவாங்க, எங்கள் அம்மா கூட அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனான், அங்கே மிஸ் ஆகிட்டு அது எங்களுக்கு ஒரு கவலை, எங்க போய் என்ன பண்றானோ, எங்க இருக்கானோ, யாருக்கு கஷ்டப்படுறோம், கஷ்டம் இல்லையா குடும்பத்துல ஒரு குழந்தை இப்படி மிஸ் ஆச்சுன்னா மேடம், எங்க அக்கா வாழ்க்கை ஒரு கஷ்டமான வாழ்க்கை, எங்க கூட என்னன்னா மேடம் எங்க அக்கா ரெண்டாவது ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்கல்ல, அதனால எங்க அக்கா ரொம்ப அந்த அக்காவை திட்டுச்சு, ரொம்ப நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த எங்க அக்கா ரொம்ப நாளா அப்படியே மனம் உடஞ்சு மனம் வந்து இறந்து போயிடுச்சுங்க மேடம், அதனால இது ரொம்ப பாசம். சரி நம்ம அக்கா இருந்துச்சு இந்த குழந்தை, அந்த அக்கா பொண்ணை கூட கட்டிக்க சொல்றது இந்த அக்கா சொன்னதுனால தான் கட்டிக்கிட்டேன். சரி நான் ஒருத்தனை அவனை சின்ன எடுத்து வளர்த்தே டென்த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன், எயிட்டில மேடம் எனக்கு ரெண்டு பையன் மேடம், ஒருத்தன் காலேஜ் போயிட்டு இருக்கான், ஒருத்தர் சின்ன குழந்தையில அப்புறம் என் அக்கா சின்ன குழந்தையில கொடுத்தேன், இப்போ அவன் டென்த்து படிக்கிறான் மேடம். சரி நம்ம அக்கா குழந்தைல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் சத்தி மேடம், கடவுள் நம்பி உங்களை நினைச்சேன், நம்ம பையனை என்னைக்காந்தாலும் மேடம் சாமி பக்தி, சாமி பக்தி எனக்கு அதிகம், சாமி கும்பிட்டேன், என்னைக்கா இருந்தாலும் உன் பையன் உயிரோட இருக்கான், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் இருக்கா எவ்வளோ. ஆனால் மேடம் உங்களுக்கு ஜி தமிழ் அந்த பையன் போன் வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நம்ம பையன் நம்மளுக்கு வந்துருவா. உங்கள் பையனான்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிப்போம், நீங்கள் ரொம்ப ஹோப் வச்சுக்காதீங்க, ஏன்னா அந்த பையன் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு உங்கள் ஊர் மேட்ச் ஆச்சு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னன்னா அந்த பொண்ணு நம்மளோட ரிப்போர்ட்டர் அந்த பொண்ணை வந்து அந்த பையன் சொன்ன ஊர் பேரு அந்த டேமு கோயில் எல்லாம் வச்சு நெட்ல போய் கண்டுபிடிச்சு அங்கே வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல கூப்பிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் தலைவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த ஊர்ல போய் தேடிட்டு வந்து முதல் தடவை கிடைக்கல, அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசி அப்புறம் மறுபடியும் போய் தேடி பார்த்து அப்புறம் ஊர் தலைவர் ஓ இந்த பேர்ல ஒருத்தர் இருக்காங்க செல்வம்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு அப்புறம் ஒரு மாதிரி மேட்ச் ஆற மாதிரி இருக்கு. ஆனா உங்க பையன் இல்லைன்னா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக கூடாது, நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, காந்தி செல்வம் முருகன், ஏன்னா இதே மாதிரி ஒரு ஊரு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு, பாப்ப நாய்க்கன் பாளையம் ஒண்ணு அங்க இருக்கு, பாப்ப நாய்க்கன் பாளையம் பாப்பிரெட்டி பட்டி இந்த பாவிலே வந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் இருக்கு மேடம், கன்ஃபியூஷன் ஆயிடும். எங்க அம்மாவே ஒரு டைம் பாப்பிரெட்டி பட்டி இருக்குல்ல அங்கே நம்ம டீம் போய் தேடி இருக்காங்க, அரூர் பக்கத்துல மேடம் அங்கே போய் தேடி இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 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 கெஸ் தான், நீங்க தான் இருக்கும்னு ஒரு கெஸ் பார்த்துட்டு சப்போஸ் இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆகும், கண்டிப்பா ஆக மாட்டேன் மேடம், நம்ம குழந்தை இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவான் தென்னமரம் தோசை பதம் வேணுமா இதா வேணுமா, எங்க காடு மலை ஓரத்துல தான் இருக்கு,
எங்கள் காட்டுக்கு பக்கத்துல மலை, தென்னமரம் நிறைய இருக்கு எங்கள் காட்டில். அப்பயே தென்னமரம் வருவான், எனக்கு பயமா இருக்கும், கப்பு கப்புனு பிடிச்சி பிடிச்சி வருவான். ஏ உளுந்தராதர மாப்பிளனா மாமா நான் உழுவ மாட்டேன் மாமா, சரியான துணிச்சுங்க மேடம். அப்படியா? ஆமா. வேற குறும்பு பண்ணறது வேற என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பாம்பனுக்கு பயந்துக்கும் மேடம். மூணு நாள், ஒரு நாள் மூணு மணி நேரம் எங்க மூணு பேர்த்த அலைய வச்சுட்டான் மேடம், கரும்பு காட்டுல போய் பூந்துக்கிட்டான். டேய் வெங்கடேஷ் காட்டுக்கு போறாரு, கரும்படிச்சிட்டு இருக்காங்க, பிளாஸ்டிக் காப்பி எடுத்துட்டு போனவன் இவன் ஆத்துலயே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு மீன் பிடிச்சிருந்தான். இவன் என்ன காப்பி எடுத்துடலன்னு சொல்லிட்டு அப்பா லேட்டர் தம்பிங்களை வர சொல்லி பார்த்து சொல்லிருக்காங்க. அப்ப இவன் கண்டோன்னு கரும்பு காட்டுல பூந்துக்கிட்டான், ஒளிஞ்சிட்டான். வெங்கடேஷ் வெளிவாடா, வெங்கடேஷ் வெளிவாடா. கேட்டாங்க நான் சொன்ன மூணு வருஷத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், என் குழந்தைய சொல்லிச்சு ஒன்னு ஒண்ணு ஒப்படைக்கிறேன், 2.5 வருஷம் ஆச்சு அப்படின்னு கொண்டு வந்து ஒப்படைக்குமாங்க சொல்லி. எனக்கு சந்தோஷம், எங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே போன் பண்ணி சொன்னேன், கடவுளை வேண்டிக்கிறோம் நாங்க, இது உங்க பையனா இருக்கணும்னு. சரிங்க, ஏன்னா நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிக்கிறேன் மேடம். வெங்கடேஷ், ஒரு 4-5 ஃபேமிலிஸ் வந்திருக்காங்கப்பா, நீ தான் அடையாளம் காட்டணும். ஞாபகம் இருக்கா உனக்கு மாமாவை அத்தையெல்லாம் பெரியம்மாவை எல்லாம் ஞாபகம் இருக்கா? யாரையுமே ஞாபகம் இல்லை. அப்போ எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க? கஷ்டம். ஆனால் நீ பார்க்க விரும்புறியா? பார்க்கலாம். பார்க்குறியா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர்ட்ட பேசி பார்த்ததில் நீ சொல்கிறதெல்லாம் மேட்ச் ஆகிறது ஒரு குடும்பம். ஆனால் எங்களுக்கு தெரியாது அவங்க தானான்னு. ஆனால் நீ மீட் பண்ணிப்பார், அவன் குடும்பம்னா எங்களை விட சந்தோஷப்படுறது வேறு யாரும் கிடையாது. எப்படி இருக்குது தம்பி உனக்கு இப்போது? ஒன்று குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது, இன்னொன்று சரி அவங்க தான் என்னம்மான்னு பார்க்கலான்னு ஒரு இதாக இருக்குது. என்னப்பா? அவங்க தான் குடும்பமானு ஒரு சந்தேகமாக இருக்குது, கவலையாக இருக்குது. தென்னமரம் ஏறுவியா நீ? தென்னமரம் ஏறும். எப்போ, எங்கேருந்து கற்றுண்ட? ஊரில் தான். உனக்கு ஞாபகம் இருக்கா தென்னமரம் ஏறுறதெல்லாம் என்ன பண்ணுவேன்? தென்னமரம் ஏறி இளநீர் தான் பிடிப்பேன். யாருக்காக இளநீர் பிடிப்பேன்? தாத்தா கோசம். உங்கள் அக்கா பேர் என்னது? சரண்யா. சரண்யா. சரண்யா புருஷன் பேர்? சரண்யா புருஷன் இல்லை, நான் இருக்கும்போது அக்கா கல்யாணம் ஆகலை. ஆகலையா? உங்கள் உன் மாமாலாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? மாமாலாம் ஞாபகம் இருக்குன்னா பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. என்ன பேர்? பெரியவர் பேர் காந்தி, அப்புறமேட்டு செல்வம், முருகன், மம்முட்டியும். யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும்னா எல்லாருமே பிடிக்கும். எப்படி இருப்பாங்க செல்வம் மாமா, எப்படி இருப்பாங்க ஞாபகம் இருக்கா? காந்தின்றவர் மட்டும் தான் கொஞ்சம் குண்டா இருப்பாரு, செல்வம் காந்தி மட்டும் தான் லைட்டா கொஞ்சம் குண்டா இருப்பாரு. லைட்டா குண்டானா எவ்வளவு குண்டா? கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. மம்முட்டியும் முருகன் மட்டும் லைட்டா இருப்பாங்க. பெரியமா சித்தி எல்லாம் ஞாபகம் இருக்கா? அவங்கெல்லாம் யார் ஞாபகம்? யாரும் ஞாபகம். மம்முட்டியான்றவங்க அவங்க ஒய்ஃப் மட்டும் ஞாபகம் இருக்கு. அவங்க ஒய்ஃப் பேர் வந்துட்டு பழனிமாவா என்னமோ. செல்வம் மாமா ஒய்ஃப் பேரு ஜெயா. செல்வாங்க பையன் பேரை வந்துட்டு பெரிய பையன் பேர் சுபாஷ் சந்திரபோஸ், சின்ன பையன் பேர் அர்ஜுனு. அவன் வந்துட்டு மம்முட்டி அவங்க பொண்ணு பேரை வந்துட்டு ராதிகா. இன்னொரு பொண்ணு பிறந்துச்சு, அது பேரை தெரியல. 2-3 ஃபேமிலிஸ் வந்திருக்காங்கப்பா, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுப்பா. மிஸ்டர் செல்வம், உங்கள் அண்ணன் தம்பியோட பேர் சொல்லுங்களேன். காந்தி, முருகன், மம்முட்டியா மாமா. காட்டில் இருக்கிற பேர் மம்முட்டியா. பன்னீர் செல்வம் அவர் பேர். சின்ன பையனா அவர்? எனக்கு பெரியவர். அப்படியா? நான் 3வது. இன்னொருத்தர் முருகன், ஒருத்தர் டிரைவர் இருக்கார் தம்பி. சரி, உங்கள் ஒய்ஃப் பேர்? ஜெயலட்சுமி. உங்கள் பசங்க பேர்? சுபாஷ், அர்ஜுன். வெங்கடேஷோட அக்கா பேர் என்னது? சரண்யான்னு ஒரு பொண்ணுங்க மேடம். இருக்கா? இறந்துட்டாங்க மேடம், இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் கும்பிட்டு வந்தேன் மேடம். காமால வந்துங்க மேடம், நாங்கள் நாட்டு வைத்தியம் பார்த்து அது இதாகி போச்சுங்க மேடம். எப்போ அது? இப்போ 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 ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் மேடம் வருஷம் கும்பிட்டேன் மேடம், ஃபர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். சரி, அவளையும் போயிட்டா. சரி, இந்த பையன் கிடச்சோன்னா எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். சரி, இப்போ 1 வருஷத்தில் இங்கிலீஷ் கிடச்சிட்டானே அப்படின்னு சொல்லி.
அம்மா ஷரண்யா இருந்துட்டாளா? ஆமாம் மேடம். எப்படி? அவளை நினைச்சு கூட்டா போன வாண்டிகளே இவங்க தான் உயிரோடு கொண்டு சேர்ந்து அப்படி அதே மாதிரி அப்படிச்சு விட்டாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட சரண்யா தான் வந்து பக்கத்துல இருந்து அம்மாவை பார்த்துக்கிட்டான். அம்மா ஏன்னா இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க மேடம். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ சரியாக தான் பக்கத்தில் இருக்கு. என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? எங்கள் ஒருத்தர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. எங்கள் அம்மா எங்களை என் நான் செய்கிற வேலை கூட எங்கள் அம்மா எனக்கு வந்து செஞ்சாங்க. நம்ம உள்ள வளர்த்துறேன்னு. இவங்க தான் வளர்த்தாங்களா மேடம்? ஏஜ் அட்டன் பண்ணா சரண்யா அப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்தா சின்ன பையன். அப்போ சரண்யா நல்லா ஓரளவுக்கு விவரமாக இருப்பா. ஏன்னா கல்யாணத்தை கூட கேட்டாங்க மேடம், 18 வயசு அதை பண்ணக்கூடாது. ஒரு 18 முடிக்கிட்டோம், ஒரு 17 கேட்டாங்க. 18 முடிஞ்சு 19 பண்ணிடலாம் அப்படின்னு தோடு செம்பு காய்ச்சல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள அந்த மாதிரி சூழல் ஆகி போச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே அந்த அதுக்கு பின்னாடி வந்து நிற்க முடியுமா? வளர்மதி கொஞ்சம் அழாம இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. சரி, நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த தம்பியை வர சொல்றேன், அவர் பேசட்டும், நீங்களும் பேசி பாருங்க. ஓகே மேடம். யாரையாவது அடையாளம் தெரியறதாப்பா? நல்லா பாரு. நல்லா பாரு, தைரியமா பாரு. யாரோ ஒருத்தர் அடையாளம் தெரியுதா? ஒரு நிமிஷம். நீங்க எந்த ஊரு? நான் பாப்பநாயக்கம்பட்டி. பாப்பநாயக்கம்பட்டியில இருந்து எந்த ஊரு? பாப்பநாயக்கம்பட்டி சொந்த ஊர். நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நாங்கள் பாத்திரம் வச்சிருக்கோம், ஜவுளி கடை வரோம், ஜவுளி வரம் பண்ணோம். கரும்புல கூடி இருக்கிறோம். நீ சின்ன பையன். இல்ல இல்ல, இதுக்கு ஏன் கேட்ட வேண்டிய இல்ல. சரணியாவும் செல்வம். செல்வம் செல்வம் செல்வம். உங்களுக்கு எத்தனை பசங்க? சுபாஷ், அர்ஜுன், ரெண்டு பையன். வேற யாரும் இல்லையா? ஜெயா. எனக்கு உங்க பேர்? மணி. கலியா. இல்ல இல்ல, ஒண்ணு ஒண்ணு. மணி. மணி. மணியா? உங்களுக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? இருக்கிறாங்க. மூணு பேர் இருக்கிறாங்க. பிரதீப், பாபு. பாபண்ணு, பிரதீப் அண்ணு, அக்கா அண்ணு. மம்முட்டியான்றது மேடம். இங்க பாருங்க, தென்னமரம் நல்லா ஏறுவான். கேட்டு பாருங்க, தென்னமரம் ஏறுவான். மேலே தென்னமரம் என்ன சொன்னாங்க உனக்கு? தோசை வேணுமா? எப்படி மாமா வேணும்னு சொல்லுவான். இவன் தென்னமரம் மாதிரி வந்து எனக்கு பக்கு பக்கு டே மாப்பிள்ள யாராவது எல்லாம் ஒன்னா இல்லையே. லெஃப்ட் பாருங்க மேடம், லெஃப்ட் லெஃப்ட். ஒரு காயா இருக்கு அந்த பக்கம். இல்ல மேடம், எங்களுக்கு இதான் மெயின் மேடம். இங்க பாருங்க, காயா தான் இருக்கு பாருங்க. தலை இருக்குது 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 மேடம். எங்களுக்கு காட்டுல இருந்தா மேடம். இங்க பாருங்க மேடம். மேடம் நான் சொல்லுவேன் மேடம், நீ எங்க காணாத போனாலும் உன்னை மச்ச வச்சு நான் கண்டுபிடிச்சு உண்டா அப்படின்னு சொல்லுவேன் மேடம். அவனை கேளுங்க, நான் கரும்பு நடக்கிறேன்பா. நீயும் சரணியாவும் ஒசூருக்கு போனா, ஒசூருக்கு போனா அவனுக்கு ஞாபகம் இல்ல. அது யாருப்பா? சுபாஷன்
எங்கடா போன? டேய் என்ன சார், என்ன சார், டேய் எங்கடா போன? இவனால எங்கடா போன? கையெடுப்பட்டா கருப்புசாமிதான் வருஷம்ங்கிறேன் என் பிள்ளைய உயிரோடு கொண்டு வந்து பாப்பாடு என்னத்தாக முடியலடா ஆண்டவனே கூட்டத்தில் அழுவாதா நம்ம வந்துடல மாமா மாமருக்கு அவனை மட்டும் கரெக்டா சொல்லு மாமட்டியா மாமன் காஞ்சாமன் சொல்லுவான் ஒரு மாமன் சொன்னா நீ மட்டும் கொஞ்சம் போயிட்டான் அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போய் அப்புறம் திருப்பூர்ல போய் வேலை செஞ்சு திருப்பூர் சேலம் வழியா தான் சாமி எல்லாம் அவன் படாத கஷ்டப்பட்டு கிடக்குறான் இப்ப ரீசெண்டா நமக்கு எப்படி ரத்தம் மறக்க மாட்டா எங்க அப்பா எங்க அம்மா அவன் பேர் கட்ட சொல்ற பாருங்களுக்கு காவலா இருக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன தெரியும் சொல்லுறது முடியாத அவன் முடி அழகிடா அரிய பொண்ண அம்மா கத்திக்கிட்டே கிடக்குறாங்க கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டியாது என் பொண்ணு கொஞ்சம் ஒரு சபா ஒரு வருஷம் தம்பி நீ ஏதாவது கேக்கணுமா கேக்கலாம்பா
கன்வின்ஸ் ஆகிட்டியா இவங்க தான் உங்கள் ஃபேமிலியா? ஆ என்னெல்லாம் பேசணும் நினச்சே நீ பேசு. வெங்கடேஷ் எதுன்னா கேள்றா, எந்த மாமன் இல்லை, எந்த ஆறு யார் இல்லை, என்ன இல்லை கேள்றா. இங்கே வா கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கணும். கண்டுபிடிக்க முடியாதா? நீ என்ன பண்றனா, ஒரு நாளைக்கு அம்மா அவங்க கூட வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் அவங்க கூட எல்லாம் இருந்துட்டு அப்புறம் நீ உன்னோட வேலைக்கு போக்கு. ஓகே, அப்புறம் உனக்கு எப்போ பிடிச்சதோ அப்போ போகலாம். நம்ம ரிப்போர்ட்டரும் ஒருத்தர் கூட வருவார், நீ உன்னோட வீடெல்லாம் பாரு, எல்லாரையும் பாரு. அதுக்கப்புறம் நீ உனக்கு எப்போ ஃபீல் ஆகுறதோ அப்போ குடும்பத்துக்கு போ, குடும்பத்தோடு போய் சேரு. அது இல்லாமல் நீ தனியாக இருக்க விரும்பினியானா தனியாக இருந்துக்கும், சரியா? சரி. என் தோட்டத்துக்குன்னு கூப்பிட்டு போங்க. தோட்டத்துக்கு எனக்கு தோட்டத்துக்கு பார்த்தானா உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மேடம். காட்டு மாமலை பார்த்தானா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். வெங்கடேஷ் அவங்களை ஞாபகம் இருக்கப்பா? என்ன சொல்லு, எந்த மாடா எங்கடா போடக்கண்ணா சொன்னாமே அவங்கள்ட்ட கோச்சுக்க கூடாது. போ கேளுப்பா. அவன் கேட்டது நியாயமான சொல்லிதான். யாரும் தேடல, என்ன தேடி கண்டுபிடிக்க சமாச்சாரம் தேடாம நாங்க எல்லாருமே கண்டுபிடிக்க முடியல. நான் ஜிதிமுல போன பிறகு எல்லாம் வரீங்கன்னு கேக்குறான். ஜிதிமுல போன பின்னாடி வராது இருக்க முடியுமா மேடம்? தெரியல சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த பையன் வந்து அவன் அக்காவை நல்லா ஞாபகம் இருந்தது, அவனுக்கு சரண்யா அவன் நல்லா ஞாபகம் இருந்தது. நமக்கும் இந்த விவரம் தெரியாது. அக்கா அக்கா சொன்னப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா, இவரோட மனைவியை தான் சொல்றாங்கன்னு தான் நினைச்சோம். அப்போ
மறுபடியும் நான் அதுதான் விசாரிச்சப்ப தான் எனக்கு தெரிய வந்து அது இன்னொரு அக்கான்னு. ஆமா, அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவசரப்பட்டு இந்த விஷயத்த உடைச்சிட்டாங்க. அதை உடைச்சிருக்க கூடாது அதான் சொன்ன கேக்குறேன் தம்பி. இவங்க மட்டும் வரல தம்பி, இன்னும் ரெண்டு ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. உனக்கு காமிப்பாங்க அவங்கள. அதில் ஒரு பொண்ணு இருக்கா அக்கா, அதனால தான் அக்கா வந்திருக்காங்கன்னு ஒன்று வர சொன்னாங்க. அப்புறம் தான் இவங்கள்ட்ட பேசி பார்த்தப்போ இவங்க தான் உங்கள் ஃபேமிலின்னு எங்களுக்கு தோணுச்சு. புரியுதா? இந்த மேட்டரே தெரியாது இங்கே உட்கார்றது வர நமக்கு தெரியாது. நீங்கள் எங்கிட்ட இப்போ செகண்ட் டைம் சொன்னால் பார்த்தியா சரண்யான்னு, அவர்கிட்ட கேட்டப்போ ஜெயா சொன்னார். என்னது வித்தியாசமாக இருக்கேன், நமக்கு மறுபடியும் தப்பு பண்ணிவிட்டோமான்னு யோசித்து கேட்கும்போது தான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க இப்படி நடந்து போச்சுன்னு. தெரியல, இவர் தான் சொன்னார் எங்கிட்ட. ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ அவசரமாக சொல்லுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே வந்து அம்மாந்தானுங்க போவோம். மறைச்சு வைக்க தெரியல. ஓ, பயம் ஃபீல் பண்ணுவான் அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கல. பாவம், டப்புன்னு உடைச்சிட்டாங்க. தம்பி, உங்க அக்காவுக்கு மஞ்ச காமால வந்துதான் ஹாஸ்பிடல்ல கொண்டு அப்புறம் உனக்கு மனசுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பண்ணி செய். உன் கூட ரிப்போர்ட்டர் வருவார். ஓகே, யாரும் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உன்னோட லைஃபை நீ இப்படியா கூட கண்டினியூ பண்ணலாம். அது உன்னுடைய விருப்பம். சரியாப்பா, கேட்குறேன் செல்வர. ஹலோ, வணக்கம். அப்படி நீ கேட்ட கேள்விக்கு நீ ஜீத்தவங்களுக்கு வந்து எங்களுக்கு சொல்லி நாங்கள் வரலன்னா நீ அந்த கேள்வி எங்களை கேட்கலாம். ரிப்போர்ட் வந்தாங்க, சொன்னாங்க நீங்கள் யாருமே என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்ட அடுத்துக்கு நாங்கள் நைட்டு விடியால் 3 மணிக்கு புறப்படுறோம். 10 மணிக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் 3 மணிக்கு அங்கே நாங்கள் கிளம்புறோம் காரில். இங்கே வந்து கரெக்டாக 10 மணிக்கு டான் நிற்கிறோம். உங்களை மாதிரி இன்னும் 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. ஆ, யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இல்லை யாரையோ காமிச்சிட முடியும். இப்போ நீங்கள் சொன்னது தாங்க மேடம், நாங்களும் வந்து சரி பையனை பார்த்துட்டு தான் நம்ம எதாவது மேடம் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொன்ன மேடம். கரெக்டாக இந்த மச்சம் இருந்தாலே இந்த இடத்துல இதுதான் மேடம். நான் உங்களுக்கு நான் டக்குன்னு அதை பார்த்து சொல்லிடக்கூடாது. தொடச்சா அது பண்ண அதில் முடிய முடிச்சு மேடம். அப்போ சின்ன பிள்ளையிலே உனக்கு தம்பி, நீ வீட்டுக்கு போ, ஒரு வேளை போய் சாப்பிடு, எல்லாரையும் பாரு, அதுக்கப்புறம் நீ முடிவெடு. உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ அவன் மனசுக்கு என்ன பண்ணுறத செய்யட்டும். அவங்க அக்காவை பார்க்கட்டும், ஜெயா அக்காவை, போஸை பார்க்கட்டும், காட்டு மாமன், காந்தி மாமன் எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுறேன். திட்டக்குடிக்கு அக்கா வீட்டுக்கு போகலாம். மணி அண்ணன் அண்ணி பாரு, சச்சண்ணி பாரு, துர்காவில் பாரு, எல்லாத்தையும் பாரு. ஃபேமிலி பூரா பாரு, எல்லாத்தையும் பேசு, எல்லாத்தையும் பார்த்து தான். உனக்கு நல்லா, வெரி குட் பாய். என்ன வேலை செய்ய பண்ற? என்ன பண்ண? அப்புறம் அங்கிருந்து எந்த ஊருக்கு வந்த தம்பி? திருப்பூர். திருப்பூர். ஹாஸ்டல்ல இருந்து 8 வருஷம் இருந்தாரு ஹாஸ்டல்ல. நீ வந்து பாருக்கண்ணு, உனக்கு அங்க பிடிக்குதா? ஏங்க பிடிக்குதா பாருப்பா, இல்லன்னா நீ எங்க இருந்தாலும் நல்லா சாமி வந்துட்டு வா. போலாம் அப்ப மலைக்கு. அழுவாது போலாமா? அக்கா குசுரதான் வந்து. சரிப்பா, அதான் தவறிடுச்சுன்னு சொல்றோம்ல, பொய்யா சொல்றேன். நாங்க உங்ககிட்ட மறைச்சு கூட்டி போய் நீ அந்த கேள்வி எங்களை கேட்க கூடாது. உண்மையை சொல்லிடுறது நல்லதுதானே? அப்புறம் நாங்களா இல்லையா சாமி? அக்கால் மட்டும்தான் வளர்ந்தேடா. நீ வேணா கரும்புகளை வந்து கேட்டு எப்படி வளர்த்தாங்க கேளு. ஏய், உங்களுக்கு உங்க அம்மா ஜெயா கேளுடா. அக்கா இருக்காரு, 100 அக்கா இருக்காரா? உனக்கு வந்து பாருடா.
அப்புறம் சொல்லிட்டா சாமி வெங்கடேச என்ன விடுங்க அவன் அழட்டும் சரி விடு எங்க மலையில இருந்து ஒரு 500 பேர் அங்க வேலை செய்யறாங்க திருப்பூர்ல தம்பி உங்க பேர் வெங்கடேச இங்க என்ன பண்ற இங்க என்ன பண்ற என் மேல நம்பிக்கை இருந்தா இல்லையா ஏய் என்ன என்ன மாதிரியே இருக்காங்க உங்க பேர் இவர் சித்தி அவங்க எல்லாத்தையும் கூட விட்டுரு என்ன பாரு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை வாங்கிட்டு அப்புறம் நீ தெளிவான முடிவு எடுங்க பாரு உங்களுக்கோசம் பாரு உங்களுக்கோசம் நான் வாழ்றேன்டா மனசுல எதுவுமே இல்ல ஓகேயா பாரு அவங்க பாரு சித்திய பாரு உன்ன மாதிரி நீ அவங்கள மாதிரியே இருக்க தம்பி பாரு அவங்கள என்ன பாரு என்ன பாருங்க நான் உன்ன கை விட மாட்டேன்டா வளர்த்தி விட்டு செத்து என் நிலைமைய வந்து பாருடா கருமசரையில எனக்கு எது சொத்துக்கு வரும்ல சத்துக்கு வரும் என் புருஷ என்ன நல்லா வச்சிருக்காங்க மேடம் எனக்கு ஒரு புள்ள நல்லா வர மட்டும் தாண்டா வெங்கடேஷ் என் அக்கா பிள்ளைங்க இருக்குது தாண்டா பாருங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஊருக்கு போயிட்டு வா நம்ம பசங்க அவங்க கூட வருவாங்க ஓகே நீ வந்து சுதந்திரமா வாய்ஸ்ல இருக்கலாம் சரியா தம்பி கடை இருக்குது சாமி பழச்சுங்க ராஜா அந்த அக்கா உங்க கூட வருவாங்க இல்ல இந்த அண்ணன் வருவார் கூட நீ அங்க போயிட்டு அதுக்கப்புறம் முடிவெடு ஒரு நாளைக்கு போயிட்டு ஓகே சரி அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா வாழக்கூடாது குடும்பத்தோட சேரணும்னு தெளிவா வந்து நம்மள அப்ரோச் பண்ணியிருக்கான் கடவுள் புண்ணியத்துல உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸோ இந்த அரங்கில் இப்படி ஒரு ரீயூனியன் இப்படி ஒரு ஒரு தொலைஞ்சு போன அந்த பையனுக்கு குடும்பத்தை கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப இட்ஸ் அ மிரக்கிள் ஆக்சுவலி இவங்க நம்ம ரிப்போர்ட்டர் பிரவீனா இந்த பொண்ணே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு 2-3 ஃபேமிலிஸ் இங்கே வந்திருந்தாங்க அதில் நம்ம எல்லா விவரமும் மேட்ச் ஆனது இந்த ஃபேமிலியோடு தான் ஸோ வெரி குட் வெங்கடேசனை அவரது உறவுகளோடு சேர்த்து வைத்தாலும் அவருக்குள் இருக்கும் ஒரு குழப்பம் நமக்கு தெரிய வந்தது ஆகையால் மறுபடியும் அவரை சிறு வயதில் வாழ்ந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றோம் பண்ணி சொல்லுவாங்க எங்கள் அக்கா அம்மா 7 வயசில் தொலைஞ்சு போயிட்டான் நானும் எங்கே தேடாத இடம் இல்லை போகாத இடம் இல்லை சின்ன வயசில் என் கூட தான் இருந்தான் என் கூட தான் காட்டில் இருந்தான் நான் தான் அவனை வளர்த்திட்டு இருந்தேன் எங்கள் அக்கா செத்து போனாலும் என் கூட தான் இருந்தான் எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுவான் என்கிட்ட ஆனால் அப்படி இருந்தாலும் அவனை நாங்கள் செல்லமாக வச்சுட்டு கூட தான் என் கூட தான் இருந்தான் என் தங்கச்சி வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு சரி நம்ம கிட்ட இருந்தாலும் சரி அங்கே நல்லா இருப்பான் நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே அனுப்பினோம் அங்கே வந்து என் தங்கச்சியை ஏமாற்றிட்டு மிஸ் ஆகிட்டோம் நாங்களும் தலாத இடம் இல்லை என் தங்கச்சி வீட்டில் தான் இருந்தோம் ஒசூரில் தான் இருந்தோம் நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னோம் ஆனால் அவங்களும் எல்லாரும் தலாவி பார்த்தாங்க ஆனால் கிடைக்கல
ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு எட்டு நாளைக்கு முன்னதான் இந்த மாதிரி வந்து எங்கள் மச்சான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி உங்களுக்கு பையன் தொலைஞ்சிக்கணும்னு சொன்னீங்களே, உங்கள் தங்கச்சி வீட்டு பையன் தங்கச்சி வீட்டுலேருந்து ஊசூர்லேருந்து போகணும்னு சொன்னாங்களே, அந்த பையன் வந்து கிடச்சிட்டேன் ஜிஜே மில் இருக்கான் அப்படின்னு அவர் என் நண்பர் சொன்ன வச்சு தான் எனக்கு தெரியல, இல்லைனா இது தெரியவே தெரியாது. முதல்ல அந்த நண்பருக்கு தான் சொல்கிறேன், ரெண்டாவது ஜிஜே மில்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் மறக்க முடியாது எங்களுக்கு நல்லது பண்ணது ஒரே அது ஜிஜே மில் தான். என் பேர் வந்து சுபாஷ், நான் வந்து வெங்கடேஷோட தம்பி. அவர் வந்துட்டு நானும் அவரும் ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தோம். ஒன்றா ஜாலியாகலாம் விளாடுவோம், காட்டுக்கு போயிட்டு விளாடுவோம், வருவோம், ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருந்தோம். ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து சின்ன வயசில் காணாமல் போயிட்டார். அப்போ வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்காரு, இப்போ சந்தோஷமாக இருக்கு. சொன்ன தோட்டம், அப்புறமா எங்கள் மம்முட்டி அம்மாம்மா அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இதுதான் நான் சொன்ன தோட்டம். ரொம்பட்டு இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்துட்டேன், எல்லாரும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெங்கடேசனின் குழப்பங்கள் தீர்ந்து அவரது உறவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.